ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக. நான் உங்கள் மகேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, டொமினிக் தீம் வின்ஸ் ரியோ ஓப்பன் டென்னிஸ் 2017. இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. அடுத்தது இந்தோனேஷியா ஓப்பன் பேட்மிண்டன் ஃபார் சிங்கிள் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, ஸ்ரீகாந்த் கிடம்பி. அடுத்து இந்தியன் டீமோட நியூ கோச் யாருன்னு கேட்டாங்கன்னா, ரவி சாஸ்திரி. அடுத்து துரோணாச்சாரி அவார்டு வந்து 2017 வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெரா நந்த் கட்டாரியாங்கிறவருக்கு. அவர் வந்து கபடி கேம் ரிலேட் ஆனவர். அடுத்து ஹையஸ்ட்டு விக்கெட் டேக்கன் உமன் ஒன் டே இன்டர்நேஷ்னலில் வந்து யார் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சுலன் கோஸ்வாமிங்கிறவங்க. இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மேன் கேம் பேக் ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சுனில்குமார். அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து T20 பிச்சுடு எகெயின்ஸ்ட் எந்த டீம் கூடன்னு கேட்பாங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டு. அதே போல் விச் பிளேயர் பிளேட் இந்தியா டீம் மோஸ்ட் கேப்டன், யார் ப்ளே பண்ணாங்க டெஸ்ட் கேப்டனாக யார் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் தோனி. அதுக்கப்புறம் ஐசிசிஐ ஓடி ரேங்கிங்கில் வந்து நம்பர் 3ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏபி டிவில்லியர்ஸ். அடுத்து 2017 ஃப்ரெஞ்ச் ஓப்பன் உமன் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, ஜெலினா ஒட்டபென்கோ. அடுத்து இம்ரான் கஜ்வா கவாஜா, இம்ரான் கவாஜாங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி சேர்மேன் ஆஃப் ஐசிசிக்கு நாமினேட், அதாவது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சந்தோஷ் ட்ரோஃபி 2017 வந்து யார் வின் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால். அதே போல் 900 ஒன் டே மேட்சஸ் எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு 900 ஒன் டே மேட்சஸ் விளையாடிருக்குங்கன்னா, அது நம்ம இந்தியா மட்டும்தான், இந்தியா தான். அதே போல் நெக்ஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் எங்கே நடக்குதுன்னா, டோக்கியோவில், எப்போனா 2020. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நல்லா படித்து நிறையா மார்க் எடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார் இன்ஃபோ தமிழ்.